இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை கொலோசேயர் 3:15 நன்றி அறிதலுள்ளவர்களுமாய் இருங்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்பது வள்ளுவன் வாக்கு. நன்றி இல்லாத உலகில் மனிதன் வாழ்ந்து வருகிறான். நன்றி என்பது ஒருவர் செய்ய நன்மைக்கு கடன்படுவது ஆகும். அதை வார்த்தையாகவும் செயல் வழியாகவும் வெளிப்படுத்தலாம். ஆனால் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி பாராட்டாமல் இருப்பது தவறு. திருமறையும் அதைத்தான் சொல்லித் தருகிறது. எனவேதான் தாவீது, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்றும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றும் யோபுவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினர். உங்கள் வாழ்விலும் நன்மையும் தீமையும் வந்திருக்கலாம். நீங்களும் நன்மை வந்தபோது ஆண்டவருக்கு நன்றியும், துன்பங்கள் வந்தபோது முறுமுறுப்பும் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட போது மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு காலங்கள் கடந்தபின், இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்விலே போதுமானது அல்ல, இன்னும் இதற்கு மேலானது வேண்டுமென்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே முறுமுறுத்தும் இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்லுவது தேவன் தந்திருக்கும் அனைத்திற்கும் நன்றி உள்ளவர்களாயிருங்கள் என்பதே. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு தூதர்களின் உணவாகிய மன்னாவை வனாந்தரத்தில் தினமும் கொடுத்து அவர்களை போஷித்து வந்தார். அதை சாப்பிட்டு வந்த அவர்கள் ஒரு நாளும் சுகவீனமாயிருந்ததே இல்லை. அவர்கள் தினமும் அந்த வனாந்தரத்தில் நடக்க வேண்டிய ஆற்றலையும் பலனையும் பெற்று சுகமாய் வாழ்ந்து வந்தார்கள். லட்சக்கணக்கான மக்களுக்கு வானத்திலிருந்து அற்புதமான மன்னா வருகிறது என்று அவர்கள் ஆரம்பத்தில் ஆச்சரியமாய் அதை எடுத்து சமைத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனால் கொஞ்ச காலம் அவை கிடைத்தது. அதில் பழகி போன பின்பு அவர்கள் உள்ளம் அதை வெறுக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு வேறு எதுவும் இல்லையோ என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்து அதை வெறுத்தார்கள். நீங்களும் கூட அப்படித்தான் சில வேளைகளில் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆசையோடு பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதில் பழகி போன பின்பு இதைவிட வேறு கிடைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கார் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து அதற்காக ஜெபித்து கார் கிடைத்தவுடன், நாம் இதற்கு பதிலாக வேறொரு ஜீப் வாங்கியிருக்கலாம், நன்றாக இருந்திருக்கும் என நொந்து கொள்ளலாம். இப்படி எத்தனையோ காரியங்களை கூறிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை மிகவும் தாழ்வாக நினைத்து மற்றவர்களைப் போன்று நமக்கும் கிடைத்திருந்தால் நலமாக இருக்குமே என்று எண்ண ஆரம்பித்து விடுவது தவறு. மாறாக கர்த்தர் எதை ஆசீர்வாதமாக உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதற்கு தினமும் நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். வானத்தில் நட்சத்திரங்கள் வருடத்தில் ஒரு முறை வந்தால் எல்லாரும் கண்விழித்து அந்த நட்சத்திரங்களை ஆவலாய் பார்ப்பார்கள். ஆனால் தினமும் வருகிறபடியால் நாம் அதை கண்ணெடுத்து கூட பார்ப்பது இல்லை. அப்படி தேவன் தந்திருக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணாமல் முறுமுறுத்தீர்கள். எனவே உங்கள் இருதயத்தை சோதித்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தால் தேவன் இன்னும் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருக்கு செலுத்தும் நன்றி பலிகள் அவருக்கு பிரியமாயிருக்கும். எனவே தேவன் இந்த உலகத்தில் எவைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றாரோ அவைகளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொடுத்த ஆசீர்வாதங்களில் மகிழ்ச்சியோடு வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் காலை பொழுதிலே உம்பாதம் கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அமைதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து வாடி வதைந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அமைதியான சூழலை உருவாக்கி மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும்
கடமைகளை செய்ய ஆயத்தப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்குரிய நன்மைகளை கர்த்தர் கொடும். கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும். தேவைகளை சந்தியும். ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் கர்த்தருடைய வழிநடத்துதல் கூட இருப்பதாக. சென்று வருகின்ற பாதைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற மகிழ்ச்சிகரமான காரியங்களை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அனைவரையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். பத்திரமாக நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.